தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாம் தினமும் சங்க இலக்கியத்தின் ஒரு பாடலின் எளிய உரை வாயிலாக நம் முன்னோர்களின் வாழ்வியல் நிலையை தெரிந்து வருகின்றோம். அவ்வகையிலே இன்று குறுந்தொகையின் 14வது பாடலை பார்க்கப் போகின்றோம். தொல்கபிலர் என்கின்ற புலவர் இப்பாடலை இயற்றியுள்ளார். தலைவன் கூற்றாக இப்பாடல் அமைந்திருக்கின்றது. இப்பாடலின் மற்றும் ஒரு சிறப்பு மடலேறுதல் என்பது இப்பாடலிலே பயின்று வந்துள்ளது. மடலேறுதல் என்றால் என்ன என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் விரும்பும் பொழுது, தலைவியின் பெற்றோர் திருமணத்திற்கு சம்மதிக்காத பொழுது தலைவன் மடலேறுவதை மேற்கொள்ளுவான். மடலேறுதல் என்றால் என்ன? காதலன் தன் உடம்பில் சாம்பலை பூசிக்கொண்டு தலையில் எருக்கும் பூவால் ஆன மாலையை அணிந்து கொண்டு காதலியின் உருவம் வரைந்த படமும் அதில் அவள் பெயரையும் எழுதி அப்படத்தை கையில் ஏந்தி பனைமட்டையால் செய்யப்பட்ட குதிரை மீது ஏறி அமர்ந்து கொண்டு அவன் நண்பர்கள் அந்த குதிரையை ஊர்வலமாக தெரு தெருவாக இழுத்து செல்லும் நிகழ்வுதான் மடலேறுதல் என்று அழைக்கப்பட்டது. இது மறைமுகமாக இருந்த காதலர்களினுடைய காதல். காதலன் மடலேறுவதால் ஊரில் உள்ள அனைவருக்கும் தெரிந்து விடுகிறதா? அதனால் அவன் காதலி அவனை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்போ அல்லது அவள் பெற்றோர் அவர்களுடைய திருமணத்திற்கு சம்மதிக்கும் வாய்ப்போ கிடைக்கின்றது. பாருங்களேன், அந்த காலத்திலே காதலை சொல்லுகின்ற துணிவு ஆண்களுக்கு எப்படி இருந்திருக்கிறது என்று. இப்பொழுது நாம் பார்க்கும் பாடலின் பொருள், தலைவன் நேரடியாக மடலேறுவேன் என்று சொல்ல கிடையாது, ஆனால் மறைமுகமாக சொல்லுகின்றான். என்னவென்றால், தலைவியினுடைய காதல் அவளுடைய பெற்றோருக்கு தெரிந்துவிட்டது. எனவே தலைவியை வெளியே அனுப்பவில்லை. அதனால் தலைவனை அவள் காண வரவில்லை. அப்பொழுது தோழி மட்டும் தலைவனை சந்திக்க வருகின்றாள். அப்பொழுது தோழியை பார்த்து தலைவன் கூறுகின்றான். அவன் கூறுவதாக அமைந்த பாடல்தான் இது. சரி, பாடலை முதலில் பார்ப்போம். அமுழுது பொதி சென்னா அஞ்ச வந்த வார்ந்திலங்கு வை எயிற்று சின்மொழி அறிவையை பெருகதில் அம்ம யானே பெற்றாங்கு அறிகதில் அம்ம இவ்வூரே மருகில் நல்லோல் கணவன் இவனென பல்லோர் கூறையாம் நானுகம் சிறிதே என்று இப்பாடல் அமைந்திருக்கிறது. சரி, இந்த பாடலின் பொருளுக்கு செல்லுவோம். தலைவன் சொல்லுகின்றான், என் காதலியின் நாக்கு அமுழுதம் நிறைந்தது. அவளுடைய பற்கள் கூர்மையானையாகவும் ஒளியுடையவையாகவும் உள்ளன. பற்களின் கூர்மையைக் கண்டு அவள் நாக்கு அஞ்சுவதால் அவள் அதிகமாக பேச மாட்டாள். நான் அவளை நிச்சயமாக திருமணம் செய்தே தீருவேன். வேண்டுமென்றால் மடலேறவும் நான் தயங்க மாட்டேன். நான் அவளை என் மனைவியாக பெற்ற பின் எந்த செய்தியை இவ்வூரில் உள்ளவர்கள் அறிந்து கொள்வார்கள்? இந்த நல்லவளின் கணவன் இவன்தானா என்று பலரும் கூறுவதைக் கண்டு நாங்கள் சிறிதும் வெட்கப்படுவோம் என்று தலைவன் சொல்லுவதாக இப்பாடல் அமைந்திருக்கின்றது. எனவே அந்த காலத்திலே தலைவன் வீரத்தையும் காதலையும் இரண்டு கண்களாக போற்றி வந்ததையும், வீரத்தையும் அதிகமாக வலிமையோடு எதிர்கொண்டதையும், காதலையும் வலிமையோடு எதிர்கொண்டதையும் நாம் காண முடிகின்றது. எனவே சங்க காலத்திலே எப்பொழுதுமே எல்லாவற்றிலுமே துணிச்சலாக தைரியமாக இருந்திருக்கின்றனர். ஆணும் சரி பெண்ணும் சரி, இருவருமே தைரியமாக இருந்திருக்கின்றனர். எனவே இப்பாடலின் வாயிலாக தொல்கபிலர் மடலேறுதல் என்கின்ற ஒரு காதல் நிகழ்வை நமக்கெல்லாம் புலப்படுத்தியிருக்கின்றார். எனவே இதுபோலும் சங்க இலக்கியங்களின் வாயிலாக மக்களின் வாழ்வியலை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இந்த சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்கள் இதனை சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் பகிர்ந்து தமிழின் பெருமையை உலகறிய செய்வோம். ஏனெனில் சங்க இலக்கியங்களை அனைத்து மக்களுக்கும் பகிர செய்ய வேண்டும், எளிய மக்களுக்கும் எளிய முறையிலே புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல். எனவே இதை அனைவருக்கும் பகிர்ந்து நீங்கள் சங்க இலக்கியத்தை உலகறிய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். நன்றி, வணக்கம்.